ஸோ ஹாய் எல்லாருக்கும், திஸ் இஸ் யோகிதா. இப்போ ஷிவ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. நாங்கள் எங்கே போகிறோன்னா வந்து எல்பிஎல் ஃபைனல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை ஒரு வ்ளாக்காக செய்யலாமே அப்படின்னு தான். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு ஹாய். ஸோ வந்து நான் வந்தாச்சு. ஸோ என்னடா நான் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா எனக்கு முதல்ல யோகி போன எடுத்து எல்லாத்தையும் சொல்லி வச்சிருச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ யோகியை வாங்க, வீடியோ எடுக்கலாம், செய்வோம் அப்படின்னு கூப்பிட்டா லேட்டு. ஸோ போகும்போது பார்க்கணும். நாங்கள் வந்து மேட்ச் பார்க்க தான் போகிறோம், ஃபைனல் மேட்ச் பார்க்குறதுக்கு தான் போகிறோம். அண்ட் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகேந்திராஜ் லோக்ஸ் இன்டர்நேஷனல் கிரவுண்டு, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லலாம், கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லலாம். அம்மாந்தோடைக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ இதுதான் இன்விடேஷன். இதுக்கு இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க, இல்லாட்டி உள்ளே விட மாட்டாங்க. அந்த வந்து நாங்கள் எத்தனை மணிக்கு மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7:00, 6:30 அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். நம்ம போயிட்டு அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அங்கங்கே என்னென்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போவே எல்லாம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுங்கள், மெதுவாக பார்க்கலாம். ஸோ போகிறவரில் யோகி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஓகே, ஸோ ஓகே நம்ம ரெடி ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு டே எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எக்ஸைட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து நாங்கள் வந்து காலையிலே கிளம்பிட்டோம். ஸோ வந்து இப்போ டைம் என்ன, 9:00 ஆக போகுது. ஸோ வந்து மேட்ச் 7:00 நைட்டு, ஈவினிங் நைட்டு தான், 7:00 தான் மேட்ச். நாங்கள் போய் அங்கே போயிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போயிட்டு அப்புறம் என்னென்ன பண்ணுறோம்னு அப்படியே அப்டேட் பண்ணுறோம். எஸ் ஸோ வந்து யோகி என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. நான் வந்து அம்மாந்தோட்ட அந்த கிரவுண்ட் போனதே இல்லை. ஸோ அது வந்து வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க, ஹார்ட்டுக்கு நடுவில் இருக்குது, லைக் ஃபுல் ஹார்ட்டோட அந்த இது பார்த்தது இல்லை, அண்ட் ஃபைனல்ஸ் பார்த்தது இல்லைண்ணா. அது இன்றைக்கி வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விசில் வர்றக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ் நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் யோகி? இப்போ அம்மா தோட்டம் இன்னும் போயிட்டு இருக்கோம். எஸ் ரொம்ப நேரம் ஹைவே போதும் போதும் ஆயிடுச்சு, இன்னும் போய்கிட்டே இருக்கோம். மேபி இன்னும் கொஞ்சம் வந்துடும். எஸ் சிலர் அப்படியே தூங்கிக்கிட்டு ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு, இருந்தாலும் சேஃபாக போயிடுவோம் நம்புவோம். வியூ தான் நல்லா இருக்கு இல்லையா? அடிக்கடி மயில் கழுகெல்லாம் நடுவில் வருது, அப்படி பேசிட்டு பேசிட்டு போய்கிட்டே இருக்கோம். போயிட்டு நாங்கள் இன்னும் பேசுவோம். ஸோ வந்து சாப்பாடு வாங்கியாச்சு நம்ம.
என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கோவிட் சுச்சுவேஷனால வந்து சாப்பாடுலாம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கணும், அதனால வந்து நல்ல கடையாக தான் பார்த்து எடுத்தோம். எங்கே இருக்கோம் இப்போ? எங்கே இருக்கோம்? நாங்கள் ஷாங்கிலா வந்துட்டோம். எஸ் வந்தாச்சு. ஸோ வந்து இங்கே ஃபுல்லாகவே எல்லாருமே ஃபாரினர்ஸாக தான் இருக்காங்க. கிறிஸ்மஸுக்கு வேறு லெவலில் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. செக்கின் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே காட்டிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடணும். பசிக்கணும், அதாவது பசிக்கு சாப்பாடு முக்கியம். பிகிலு அங்கிட்டு போயிட்டு வரோமா? சரி ஓகே. ஸோ வந்து வந்த உடனே வந்து இங்கே செம்ம வயலாக இருக்குது. வந்தோடனே நமக்கு என்ன கொடுத்தாங்க? வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல, நான் இன்னும் குடிக்கல. யோகி குடிச்சிருச்சு. பார்ப்போம். லெமன் இனிப்பு இல்லை. குடி. எண்ணெய் குடிச்சு பாரு. ஓகே, லிட்டில் பிட் நல்லா தான் இருக்குது, பட் அது இந்த ரோவாக அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ இன்னும் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் போகணும். பார்க்கலாம். யோகி கருத்துருவீங்க, அப்புறம் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க.
ஸோ இதுதான் பெட்டு. ஸோ ஒன் ரூமில் மூணு பேர் இருக்கலாம், ஒரு சிங்கிள் பெட், இன்னொரு சிங்கிள் பெட், இன்னொரு நார்மல் சிங்கிள் பெட் அண்ட் டேபிள். அப்புறம் முக்கியமாக நோ ஸ்மோக்கிங் அண்ட் டிவி இருக்குது அண்ட் ஒரு ஃபேன் அண்ட் இன்பில்டு ஏசி. அப்புறம் அங்கே ஒரு லைட் லேம்ப், அங்கே ஒரு சேர் இருக்குது, அப்புறம் கால் பண்ணுறதுக்கு அது இருக்குது அண்ட் இங்கே ஒரு மிரர் இருக்குது. சூப்பர் யா. ஸோ இங்கே வாவ் வாஷ்ரூம் டப் இருக்கு அண்ட் இட்ஸ் ஆசம், நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே ஓகே சூப்பர். அண்ட் டப் இருக்கு, கேன் பாத், எவ்ரி திங். ஸோ இங்கே நம்ம லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம். மூணு பேர் இந்த டோரை ஓப்பன் பண்ணலாம். நைஸ், நல்லா இருக்கு. என்ன பண்ணுறீங்க? நைஸ். ஓகே இப்போ என்ன பண்ண வேண்டியது தான், ஃபோன்லேயும் அப்படியே வந்து சார்ஜ்லாம் இறங்கிடுச்சு, கம்மியாயிடுச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் சார்ஜுக்கெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம் வ்ளாக்கு. நல்லாயிருக்கு. அண்டு இன்றைக்கி டைம், இப்போ டைம் வந்து சரியாக 2 மணி, அண்ட் வந்து சரியாக 2 மணிக்கு நாங்கள் உள்ளே வந்தாச்சு. அண்டு யோகி சார்ஜ்லாம் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ 2 மணிக்கு வந்தாச்சு நம்ம. அண்டு எத்தனை மணிக்கு மேட்ச்? ஸோ 7 o'clock மேட்ச் நாங்கள். ஸோ ஒரு 6 வரைக்கும் சும்மா இருக்க வேண்டியதான், சாப்பிட்றதும் ஸ்விம்மிங் போகிறதும் சுற்றி பார்க்குறது மட்டும்தான். ஸோ அதையும் அப்படியே காட்டிடலாம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு சார்ஜுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 2 வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஏன்னா வீடியோ எப்பயுமே பெருசாகும், பார்க்குறவங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக இதாக இருக்காது. ஸோ அதனால 2 வீடியோவாக போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போடுறோம், அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூஸாக அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். யோகி வந்தோன்னே சின்னதாக வரும், அது ஒரு கிளிப் எடுத்துகிட்டு. ஸோ வெளியே போகும்போது பார்க்கலாம் அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா, பாய் பாய்.